என்னைக்கு அந்த மாணிக்கம் இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னைக்கே அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, செல்லமாவையும் மலரியும் அவன் ஏதாவது பண்ணிருந்தானா? செல்லமாவுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு செல்லமாவையும் மலரையும் நம்ம கிட்ட கொடுத்தவரு அவ்வளவு சீக்கிரம் பிரிச்சிருவாரா? செல்லம்மா மேல உள்ள கோபத்துல அந்த மாணிக்கம் செல்லம்மாவை ஏதாவது பண்ணிட போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. செல்லம்மா ரொம்ப தைரியமானவ, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. நான் ஜாயிண்ட் கமிஷனரை பார்த்து இந்த கேஸ கொஞ்சம் சீக்கிரம் விசாரிக்க சொல்றேன். நீ தைரியமா இரு, இங்க ஜூஸ் வைக்கிறேன், குடி. என் பிள்ளைங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்.